அகில உலக ஆர்ஆர்டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ மகா சரவேஸ்வரர் பீடத்தின் சார்பில் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போளூர் என்னும் ஊரின் அருகாமையில் உள்ள ஜவ்வாது மலை என்னும் திருத்தலத்தை பற்றியே. இங்கு இரு இறைவர்களாகவும் இறைவிகளாகவும் அமர்ந்து சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மாள் சமேத ஒரு திருத்தலமாகவும், மூலிகை வன வைத்தியநாத பெருமான் சந்தன வன அமிர்தவள்ளி தாயார், இப்படி இரண்டு திருநாமங்களோடும் இரண்டு இறைவிகளோடவும் அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய சிறப்புமிக்க ஸ்தலமாக இந்த ஜவ்வாது மலையில் உள்ள கோவிலூர் என்னும் ஊரில் உள்ள திருத்தலம் அமைகிறது. இங்கு ஒரு சிறப்பு, இறைவனின் கீழே உள்ள சுனையில் இருந்து நீர் சென்று குளத்தில் நிரம்புகிறது. அந்த நீர் மிக மிக சிறப்பு வாய்ந்த மூலிகை தன்மையுடையது. எப்படிப்பட்ட வியாதிகள் உடையவர்களாக இருந்தாலும் அந்த நீரை பருகினாலோ குளித்தாலோ வியாதிகள் நீங்குகிறது. அதே போல தற்பொழுது திருக்குளத்திலிருந்து நீரை வடிகட்டி கிணறு மூலமாகவும் சேமித்து வைத்துள்ளார்கள் இந்த ஊர் மக்கள். சிறப்புமிக்க ஆன்மீக ஸ்தலமாக உள்ளது. திருமூலர் சித்தர் வந்து இங்கு அமர்ந்து அஷ்டமா சித்திகளை இறைவனிடத்தில் பெற்று மூலிகை ரகசியங்களை தெரிந்து கொண்டு மக்களுக்கு மிகச்சிறந்த பணியை ஆற்றியதாக வரலாறு கூறுகிறது. மற்றும் அனைத்து சித்தர்களும் இங்கு வந்து இறைவனை வழிபட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. கருவூர் சித்தரின் துணையோடு ராஜேந்திர சோழன் உருவாக்கிய கோவிலாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. ராஜேந்திர சோழனுக்கு முன்பாகவே மிக பழமையான கோவிலாகவும் இது விளங்குகிறது. இந்த கோவில் 3500 வருடங்கள் பழமையான கோவிலாக கருதப்படுகிறது. கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் உள்ளது. அடியார்கள் இந்த திருத்தலத்திற்கு ஒருமுறை சென்று இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்து அருள் பெறுமாறு ஸ்ரீமகா சரவேஸ்வரர் பீடத்தின் சார்பில் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நமஸ்.